விரட்டி சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச ஆளை தூக்கிட்டாங்க, பிடிச்சதுமே உள்ள போய் இப்படி சட்டையை பிடிச்சிருக்காங்க, அப்படி வெளியே வரா முதல்ல. மேம் ஐ எம் இடி ஆபீசர், எந்த மயிரா இருந்தாலும் வெளியே வரா முதல்ல அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. இழுத்ததுமே அவன் சொல்லியிருக்கான் போல, எனக்கு மோடியை தெரியும், அமித்ஷாவை தெரியும், எப்பா அது இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், நீ முதல்ல வாடா முதல்ல அப்படின்னு வந்து முதல் அலேக்கா தூக்கி. சொல்ல போனா திருநெல்வேலிக்கு அதுவாங்கிற மாதிரி, பழனிக்கே பஞ்சாமிருதங்கிற மாதிரி, அதாவது ரைடுக்கே ரைடு. பெரிய இவர ஒரு இடி அதிகாரியா, திருட்டு பசனுங்க பதில். இதான்டா தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. சொல்ல போனா இவனுங்க ஒரு மாபெரும் கூலிப்பட. இவனுங்க அந்த விசாரணைங்கிற பேர்ல அடிப்பானுங்களாம், வெள்ள பேப்பர்ல கையெழுத்து கேட்பானுங்களாம். அப்படி கையெழுத்து போட நம்ம ஒத்துக்கலாம், எந்த வீட்டுக்கு விசாரணைக்கு போறானுங்களோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மேல கை வைப்பானுங்களாம். என் வீட்டுக்கு எல்லாம் வந்தானுங்கன்னா எங்க அம்மா விளக்க மாத்தெடுத்து ஆஞ்சு கூட ஆஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம சபாநாயகர் அப்பாவு இருக்காருல, அவர் கூட சொல்லியிருக்காரு, 3 மாசமா அவரை டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க, மிரட்டி இருக்கானுங்க, பணம் கொடு, போன் நம்பரை மாத்து, ஊரை விட்டு போ, அதை விட்டு போ, இதை விட்டு போ. யாரு? இடைத்தரகர்கள் மூலியமா இடி டிபார்ட்மெண்ட் நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் பிரதர். அதாவது நேற்று இடி அதிகாரி அங்கித் திவாரி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். 15 மணி நேரம் மதுரையில் உள்ள அவரோட ஆஃபீஸ், வீடு, எல்லா இடத்துலையும் இடி ஆஃபீஸில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறாங்க, ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க, சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன? எதற்காக இந்த லஞ்சம் வந்து கொடுக்கப்பட்டது? உண்மையிலேயே இடி அதிகாரி அப்படி லஞ்சம் வாங்கினாரா? அதனுடைய பின்னணி என்ன? பெரிய இவர ஒரு இடி அதிகாரியா, திருட்டு பசனுங்க பதர், அயோக்கிய பசனுங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், இவனுக்கு ஒரு கூலிப்படன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மழை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு தமிழக அரசாங்கம் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசும் தமிழ்நாடும் கொடுத்தது என்னன்னா, 2 அலர்ட்டு. ஒழுங்கா இருந்துங்க, வாழை ஒட்ட அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி இது என்ன விஷயம் பார்த்துருவோம் பிரதர். பிரதர், இப்போ வந்து அமலாக்கத்துறையில் அங்கித் திவாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், குஜராத்தில் இருந்து, ஆக்சுவலாக அவனுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். அவன் வந்து பதில் 2-3 மாநிலங்களில் வேலை பார்க்குறான். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். தமிழ்நாட்டில் மதுரை டிவிஷனில் வந்து பதில் இடி ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கானா, யார் யார் பேர்லலாம் சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறான். அவங்கள வந்து ஹர்திக் அப்படிங்கிற பேரில் கான்டாக்ட் பண்ணுறான். வாட்ஸ்அப்பில் ஃபோனில் வந்து கூப்பிட்றான். வழக்குகள்லாம் இருக்கிறதாக எனக்கு வந்து பிரதமரோட ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு தகவல் வருது. பிரதமர் ஆபீஸ், யாரு, நரேந்திர மோடியோட ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இது சம்பந்தமா ஃபர்தரா நாங்க வந்து விசாரணை செஞ்சா உங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும். நீங்க உங்களுடைய வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கீங்க.
அது மட்டும் இல்லாம அப்படின்னு இவன் யார்கிட்ட சொல்றான், சுரேஷ் பாபுன்னு ஒருத்தர் டாக்டர் அவரு. அவர் வந்து பார்த்தா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ப்ரைவேட்டாக ஒரு வந்து ஹாஸ்பிட்டலும் அவருடைய மனைவி பேரில் வச்சுருக்காரு. இப்போ உங்கள் பேரில் மட்டும் வழக்கு பதிவு செய்ய மாட்டோம், உங்களுடைய மனைவி பேர்லேயும் பண்ணுவோம், உங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவோம் அப்படிங்க. இவர் இருந்துட்டு இந்த வழக்கு தான் ஆல்ரெடி தமிழக காவல்துறையில் போயிட்டு இருக்கேன், நான் அதை தான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்ல, இங்கே போகிறதுலாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு இருந்து தகவல் வந்திருக்கு, நாங்கள் இதன் சம்பந்தமாக நாங்களும் விசாரணை செய்ய இருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து அதாவது இதுக்கப்புறம் ஃபர்தராக விசாரணை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு நீ லஞ்சம் கொடு. சரி, எவ்வளோடா லஞ்சம்? 3 கோடி ரூபா கொடு. சரி, 3 கோடி. உடனே இவர் 3 கோடிக்கு நான் எங்கெங்கே போவேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபோன்லேயே அதாவது வாட்ஸ்அப் கால்லேயே பேரம் நடக்குது. 3 கோடி ரூபாய் கேட்டு 51 லட்சம் ரூபா கடைசியா அந்த பேசப்படுற பேரம் முடியுது. அந்த அதிகாரி அங்கித் திவாரிக்கு மட்டும் 51 லட்சமா இல்ல மற்ற அதிகாரிகளுக்குமா? அவன் என்ன சொல்றான்னா, இந்த பணம் எனக்கு மட்டும் இல்ல, இது வந்து எங்க இடி டிபார்ட்மெண்ட்ல உள்ள நிறைய பேருக்கு போகணும், முக்கியமா ஹையர் அபிஷியல்ஸ்க்கு போகணும். நான் சொல்லுவேன், பிரதமர் அலுவலகத்துக்கு வரைக்கும் இந்த பணம் போகும்னு நான் சொல்லுவேன். அடுத்தது இப்ப வர 2024 எலெக்ஷனுக்காக தான் இவனுக்கு இந்த பணத்தை எல்லாம் இந்த மாதிரி பண்ணி புடுங்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஒன்று. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் வந்து பதர் அந்த பணத்தை வந்து அந்த சுரேஷ் பாபுங்கிற டாக்டர் கிட்ட வந்து இந்த இடி ஆஃபீஸரான அங்கித் திவாரி வாங்குறான். இதில் இன்னொன்று வந்து சொல்லியிருக்கான் பாருங்க, இந்த பணத்தை நீங்கள் ஹவாலா பணமாக எனக்கு கொடுக்க முடியுமா? ரெண்டாடு ஹவாலா பணம், ஹவாலா பணமாக கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஏங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுங்க பெருசாக தெரியாதுங்க அப்படிங்க 20 லட்சம் ரூபாய் கேஷாக வாங்கியிருக்கான். இதெல்லாம் தாண்டி நேற்று 1ஆம் தேதி திரும்பவும் இவன் இந்த தீபாவளி சமயத்திலிருந்து மீதி அதாவது இவர்கள் பேசப்பட்ட 51 லட்சத்தில் மீதி உள்ள 31 லட்சம் ரூபாய் எப்போ தரேன்னு சொல்லி டார்ச்சர். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவனுங்க பேச்சை கேட்டோம்னா நம்ம இன்னும் அதாவது இந்த பணம் இதோட மட்டும் நிற்காது போல, நம்மக்கிட்ட அதிகமாக புடுங்குவானுங்க போல, இவனுக்கு வந்து ரவுடிசம் பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்க அப்படின்னு பயத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய திரு அபய்குமார் அவர்கிட்ட போயிட்டு வந்து முதல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவருடைய உத்தரவுடைய பேரில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய சரவணகுமார் வந்து ஒரு பெரிய நீண்ட முழு விசாரணை செய்கிறாரு. அந்த விசாரணையில் உண்மையாலுமே சுரேஷ் பாபு இப்படிப்பட்ட இடி ஆஃபீஸரால் மிரட்டப்பட்டது உண்மை, இவர் இன்னும் சொல்ல போனால் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வந்து முதல் கொடுக்கப்பட்டது உண்மை அப்படிங்கிற விஷயம் வந்து முதல் விசாரணையில் இவர் எஸ்பி சரவணகுமாருக்கு தெரிய வருது. அதன் அடிப்படையில் அவர் வந்து போட்டா அதாவது அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய நாகராஜங்கிறவருடைய வந்து பதில் தலைமையில் ஒரு பெரிய குழு வந்து ஃபார்ம் ஆகுறாங்க, தனிப்படை அமைக்கப்படுது. அவர்கள் இந்த டாக்டர் சுரேஷ் பாபு கிட்ட ரசாயனம் தடவியை வந்து பதில் நோட்டுகளை கொடுக்குறாங்க. அந்த நோட்டுகளை பிளான் செய்யப்பட்ட மாதிரி இந்த இடி ஆஃபீஸரான இவன் அங்கித் திவாரியோட கார்ல போய் இவர் வைக்கிறாரு. அவனும் அந்த பணத்தை வாங்கி கார்ல வைக்கிறான். வச்சதுதான் மறைஞ்சி இருந்த நம்மளோட நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள்லாம் ஒன்னா சேர்றாங்க. யாருன்னா டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில ஒன்னா சேர்றாங்க. இவனுக்கு வந்து கையும் ஓடல காலும் ஓடலடி, நம்ம தானடா மற்ற இடத்துல போய் இந்த மாதிரிலாம் சேருவோம், நமக்கே என்னடா ஸ்கெட்ச் போடுறாங்க. அதாவது இப்ப விபூதிக்கே விபூதிம்பாங்கல்ல, சொல்ல போனா திருநெல்வேலிக்கே அல்வாங்கிற மாதிரி, பழனிக்கே பஞ்சாமிருதங்கிற மாதிரி, இவனுக்கே ரைடு, அதாவது ரைடுக்கே ரைடு. வந்ததை என்ன பண்றோம் ஒன்றும் புரியாம கார் எடுத்துட்டு பறக்குறான். 15 கிலோமீட்டர் இந்த இடத்துல நான் சொல்றேன், 15 கிலோமீட்டர் நம்ம வந்து அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து விரட்டி சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச ஆளை தூக்கிட்டாங்க, பிடிச்சதுமே உள்ள போய் இப்படி சட்டையை பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடி வெளியே வரா முதல்ல, மேம் ஐ எம் இடி ஆஃபீஸர், எந்த மயிரா இருந்தாலும் வெளியே வரா முதல்ல அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. இழுத்ததுமே அவன் சொல்லியிருக்கான் போல, அங்கே உள்ளவங்க சொன்னது எனக்கு மோடியை தெரியும், அமித்ஷாவை தெரியும், எப்பா அது இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், நீ முதல்ல வாடா முதல்ல அப்படின்னு வந்து அலேக்கா தூக்கியிருக்காங்க. அப்புறம் பிரதர் மதுரையில் வந்து அமலாக்கத்துறை ஆஃபீஸில் வந்து சோதனை செஞ்சா சென்னையில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை ஏன்டா முடுறீங்க? அப்படி என்ன பயம்? சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதுதான் சொல்கிறேன் பிரதர், அதுதான் இது சாஸ்திரி பவன் சொல்கிறேன், ஏன் மூடுற? அப்படி என்ன பயம்? அப்ப நீ என்ன மொழமாரி தானே பண்ணி வச்ச? அப்ப அந்த ஆபீஸ்ல என்ன இருக்கு? அப்ப எதை மறைக்க ட்ரை பண்ற? அப்ப என்ன தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எத்தனை பேரை மிரட்டி 1000 கோடி வாங்கியிருக்கீங்க?
அப்ப இந்த பணம்லாம் பாஜக 2024 வந்து வர இருக்கக்கூடிய 2024 எலெக்ஷன்ல பாஜகவுக்கு தேர்தல் செலவுக்காக தான் நீங்க இங்க இருந்து இவ்வளோ, அதாவது வந்து இவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை வாங்கி அனுப்புறீங்களா அப்படின்னு ஒரு சாமானியனா நான் வந்து கேள்வி கேட்கிறேன். இதான் உண்மை. இல்லைன்னா இவ்வளோ பணம் எதுக்கு போகுது? டார்ச்சர் பண்ணி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி ஏன் வாங்குற? இந்த அண்ணாமலையும் இது அமர் பிரசாத் ரெட்டியும் அன்அஃபிஷியலாக பண்ணுறானுங்க, இவனுங்க வந்து அஃபிஷியலாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இடி அலுவலகத்தில் வந்து முதல்ல வந்து சோதனை செய்ய மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இடி அதிகாரிகள். உடனே துணை இராணுவம் வந்து வருது. ஆனால் இன்னொரு புறம் வந்து பாஜகவை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவங்க போய் அங்கே பிரச்சனை பண்ணதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது. அது உண்மையா பிரதர்? அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இப்போ திமுகவில் செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ளே இவனுங்க வந்து போகும் பொழுது கட்சிக்காரங்க இந்த மாதிரி வந்ததுக்காக இவனுங்க என்னமா பேசுனானுங்க. அதாவது பதில் உள்ளார இடி ஆஃபீஸர் வந்து போகிறதுல வந்த சில சிக்கல்கள்லாம் இவனுங்க என்னமா பேசுனானுங்க. இங்கே எடுத்துக்கோங்க, மதுரையில் இருக்கக்கூடிய இடி ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு திருட்டு பையன் ஐயோக்கியன் ராஸ்கல் பொறுக்கி அங்கித் திவாரிங்கிறவன் வந்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கான், பணம் வாங்கியிருக்கான், அதுக்கு வந்து ப்ரூஃபோட மாட்டியிருக்கான், எவிடன்ஸோட மாட்டியிருக்கான், ஆதாரத்தோட மாட்டியிருக்கான். இவனை தூக்கி விசாரணை வந்து செஞ்ச பேர்ல இவன் எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறானோ அந்த ஆபீஸ் தானே போக முடியும். அதன் அடிப்படையில் சட்டப்படி நம்ம வந்து ஸ்டேட்டை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க போனா ஏங்க பாஜக காரன் வராங்க அங்க பாருங்க. ஒரு ஒரு ரவுடிக்கு வக்காலத்துவாங்க ரவுடி தான் வருவான், ஒரு பொறுக்கிக்கு வக்காலத்துவாங்க ஒரு பொறுக்கி தான் வருவான். பாஜகனாலே ரவுடி கட்சி, பொறுக்கி கட்சி, பாலியல் கட்சிங்கிற பேர் வாங்கின கட்சி, அந்த கட்சிக்காரன் இவனுக்கு சப்போர்ட்டுக்கு போறானா அப்ப இவன் எப்படியா இருப்பான்? அப்ப இந்த அமலாக்கத்துறை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? இவனுங்க யாருக்காக வேலை பார்க்கறானுங்க? ஒண்ணு, அங்க வந்தவன் யாருன்னு பாருங்க, ஐயப்ப ராஜான்னு ஒருத்தன். அவனுமோ அங்க நின்றுகிட்டு போனை போட்டு மேல தகவல் கொடுக்குறான், இத்தனை பேர் வந்திருக்காங்க, போலீஸ் வந்திருக்காங்க, ஆர்டர் வந்திருக்கு, தகவல் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்த வந்து நிக்கிறான், அவன்கிட்ட இந்த மாதிரி வந்து போலீஸ் கேட்கிறாங்க, நீ யார் மேன், நீ யார், நீ இது இது கவர்மெண்ட் அதிகாரியா, நீ உனக்கு என்னங்க வேலை? சார் நான் இடி கவுன்சில் சார், என்னைய வந்து இவங்க தான் கூப்பிட்டாங்க, இடி ஆஃபீஸர் தான் கூப்பிட்டாங்க சொல்கிறான். அதுக்கு அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே ஒருத்த வரான் சொட்டையா, அவன் என்ன சொல்கிறான், நான் தான் கூப்பிட்டேங்கிறான். இவனுக்கு என்னடா அங்கே வேலை? நான் கேட்குறேன், அமலாக்கத்துறையில் ஒருத்தர் லஞ்சம் வாங்கி மாட்டினானா அவனுக்கு வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு பாஜகக்காரன் ஏன் அங்கே போகிறான்? இல்லை அண்ணாமலை அப்படி சொல்லி, அண்ணாமலை வந்து ஒரே ஒருத்தர் தவறு பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த துறையே வந்து குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்லிட முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை பெரிய யோக்கியம் இருங்க பிரதர், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லஞ்சம் வாங்குறவங்க இருக்கான், அதை நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, ஓகே. ஆனால் இங்கே ஈடியில் ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கி மாட்டுறான், அதுக்கு அந்த வந்து ஆஃபீஸை வந்து இப்போ இது சோதனை செய்ய போகிறாங்க, துணை இராணுவ படை எதுக்கு வருது? அதுவும் சாதாரணமாக வரல பிரதர். இந்த பாஜகவினுடைய இந்த ஒன்றிய அரசில் உள்துறை இது அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவோட கண்ட்ரோலில் தான் இந்த வந்து இப்போ துணை இராணுவ படையெல்லாம் இருக்குது, இராணுவம்லாம் இருக்குது. அதாவது அந்த அந்த ஆளுடைய கண்ட்ரோலில் உள்ள ஒரு இராணுவ படை அவசர அவசரமாக அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? சாதாரணமாக வரல பிரதர், நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். இந்தோ திபெத் அப்படிங்கிற பாதுகாப்பு படைக்கு வந்து ஹெட்டாக இருக்கக்கூடிய மார்க்கண்டை அப்படிங்கிறவருடைய தலைமையில் 15 பேர் வராங்க. இது அடுத்தது இவங்க பிரதர் மத்திய பாதுகாப்பு படை இருக்காங்களே சிஆர்பிஎஃப், அவன் ஒரு பக்கம் வரான். எதுக்குடா நீங்கள் கதறீங்க? அவன் லஞ்சம் வாங்குறான், அவன் மாட்டுறான், அவன் ஆஃபீஸில் சோதனை போகுது, நீ எதுக்கு வர? அவன் கோமனாலும் அவுந்து போச்சு, ஓ கோமன அவுந்த மாதிரி நீ எதுக்கு வர? அப்போ நீ வந்து எதையோ அப்போ நீங்கள்லாம் வரதை பார்க்கும் பொழுது தான் ஒட்டுமொத்த இடி டிபார்ட்மெண்ட்டுமே கரெக்டாடு இதை வந்து காப்பாற்றுறதுக்கு இவனுங்க பார்க்குறானுங்க. ஒன்று அண்ணாமலைட்ட இன்னொன்று கேட்குறேன், டே அண்ணாமலை இது நம்ம ஸ்டேட்டில்டா, அது எங்கள் ஸ்டேட்டு, எங்கள் ஸ்டேட்டில் நடந்தா, தமிழ்நாட்டில் நடந்தா, இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தீவிரவாதிகள் கூடாரமாயிருச்சு. அப்படியே கோயம்புத்தூரில் ஒரு காரில் சிலிண்டர் வெடிச்சதுக்கு தீவிரவாதிகளின் சதிச்செயல்ன ஒரு சமுதாயத்தையே தப்பாக சித்தரித்த பழி போட்ட இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு என்னென்னமோ சொன்னேன். ஆனால் உன் கட்சியில் இருக்கவன் பூரா அக்யூஸ்டு. ஆனால் இப்போ அமலாக்கத்துறையில் ஒருத்தர் லஞ்சம் வாங்கி மாட்டினானா உன் கட்சிக்காரன் போகிறான், உன் கட்சியினுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய இவர், அதாவது உன் கட்சியை சேர்ந்த ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இராணுவம் வருது, ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்க,
நீ என்னடானா உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, ஏ அண்ணாமலை அவன் லஞ்சம் வாங்கி மாட்டுனா, நீ லஞ்சம் வாங்கி மாட்டலை, அவ்வளோதான் வித்தியாசம், மாட்டினா உனக்கு அதுதான் நிலைமை. இப்போ இல்லை, நீ ஐபிஎஸ்ஸாக இருந்தல்ல, நீ அங்கே வந்து லஞ்சம் வாங்குறப்ப நீ மாட்டலடி, அவ்வளோதான் விஷயம். ஆனால் ஆருத்ராகேஸ் இருக்கு, அதாவது இன்னொன்று மணல் மாஃபியாக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கினல்ல அந்த இதுவும் இருக்கு, அதையும் தாண்டின ரெண்டு மூணு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்குது நீ பாரு. ஒன்று, இப்போ அண்ணாமலையிட்டே நான் வரேனே, இடி ஆஃபீஸர் வந்து சரி லஞ்சம் வாங்கினா அதனால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற, ராணுவம் ஏன் வந்துச்சு, அதுக்கான பதிலை சொல்லு. இது இப்போ இன்னொன்று, இவனுங்க தமிழ்நாட்டில் மட்டும்தானா இப்படி அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ராஜஸ்தானில் எடுத்துக்கோங்க, அங்கே ஒரு வந்து இப்போ ஏலச்சீட்டு நடத்தின ஒரு பிரச்சனையில் 17 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்டு, அதில் வந்து இப்போ 15 லட்சம் லஞ்சம் வாங்கி 2 இடி ஆஃபீஸர்ஸ் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது டெல்லியில் நடந்திருக்கு, அடுத்தது சத்தீஸ்கரில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. இவனுங்க சொல்லப்போனால் இவனுங்க ஒரு மாபெரும் கூலிப்படை. அதையும் தாண்டி இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவங்க சொன்ன விஷயங்களை சொல்கிறேன். இவனுங்க அந்த விசாரணைங்கிற பேரில் அடிப்பானுங்களாம், வெள்ள பேப்பரில் கையெழுத்து கேட்பானுங்களாம், அப்படி கையெழுத்து போட நம்ம ஒத்துக்கலைன்னா பெண்கள் மேலே கை வைப்பானுங்களாம், உமனை ஹராஸ்மெண்ட் பண்ணுவானுங்களாம். எந்த வீட்டுக்கு விசாரணைக்கு போகிறானுங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலே கை வைப்பானுங்களாம். என் வீட்டுக்கெலாம் வந்தானுங்கன்னா எங்கள் அம்மா விளக்கமாக தடுத்து ஆஞ்சு கூட ஆஞ்சின்னு சொல்லுவேன் நான். அடுத்தது, நம்ம சபாநாயகர் இருக்கார்ல, அப்பாவு இருக்கார்ல, அவர் கூட சொல்லியிருக்காரு 3 மாதமாக அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க, மிரட்டியிருக்கானுங்க, பணம் கொடு, ஃபோன் நம்பரை மாற்று, ஊரை விட்டு போ, அதை விட்டு போ, இதை விட்டு போ, யார் இடைத்தரகர்கள் மூலியமாக இடி டிபார்ட்மெண்ட்காரனுங்க மிரட்டியிருக்கானுங்க. இதுதான் இவனுங்க வேலை. அப்போ இடின்றது என்னது? அதாவது அமித்ஷா மோடிக்கு பாஜகவுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலிப்படை, ஒரு அடியாட்கள் படை, குண்டர்கள் படை, அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இதுவரைக்கும் அவங்க பல்வேறு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் அப்படி சொல்லிட முடியுமா? சூப்பர் கேள்வி பிரதர். பிரதர், காங்கிரஸ் ஆட்சியில 10 வருஷத்துல இதுவரைக்கும் நடந்த இடி ரைடு பார்த்தீங்கன்னா 112. ஆனால் அந்த நரேந்திர மோடி ஆட்சியில் 2014 2022 வரைக்கும் 8 வருஷத்துக்குள்ளே நடந்த ரைடு 3010 வச்சுப்போம். அடுத்தது 1 வருஷத்தில் நடந்தது 1000-க்கும் மேற்பட்ட ரைடு. இப்போ இந்த வருஷம், ஆமாம் இந்த வருஷம் மட்டும் ஒரு, நீங்கள் வந்து இப்போ 4000 ரைடு வச்சுக்கோங்க, இந்த 4000 ரைடுமே பார்த்தீங்கன்னா 95% ரைடு பாஜக அல்லாத பாஜகவுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் மேலே தான் 95% ரைடு நடந்திருக்கு. ஆனால் இதில் பாருங்க, ஒரு ரைடு கூட பாஜக எந்த ஸ்டேட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கோ அங்கே நடக்கலை. ஒன்று, இவனுங்க இத்தனை ரைடு பண்ணி இத்தனை கேஸ் போட்டானுங்களே, 3000-4000 பேர் மேலே வந்து இப்போ கேஸ் போட்டானுங்களே, எத்தனை வழக்குக்கு இவனுங்க இது வரைக்கும் கன்விக்ஷன், அதாவது வந்து இப்போ ப்ரூஃப் செஞ்சு அந்த வந்து வழக்குகள்லாம் முடிஞ்சிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தண்டனை பெற்று 24 வழக்கு பிரதர், 0.04% தான். இதுதான் இந்த நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் இந்த அமலாக்கத்துறைக்கான சட்டத்தை மாற்றி எழுதியிருக்காங்க. எப்படின்னா, இடி ஒருத்தனை பிடிக்கும் கைது பண்ணோம், என்ன வேணாலும் சொல்லுவோம், உண்மையா இல்லையான்னு எவன் மாட்டுறானோ அவன் தான் ப்ரூஃப் பண்ணிக்கணும். என்னடா அது சட்டம், காரி துப்புற மாதிரி இருக்கு இந்த சட்டத்தை. இப்படி தங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, தங்களை யாரெல்லாம் தூற்றுகிறார்களோ, தங்களை யாரெல்லாம் கேள்விகள் கேட்கிறார்களோ, தங்கள் கட்சிக்கு யாரெல்லாம் எதிரியாக மிகப்பெரிய பலமாக இருக்கிறார்களோ, அவர்களை மிரட்டுவதற்காகவே வச்சிருக்கக்கூடிய கூலிப்படை தான் இந்த அமலாக்கத்துறை படையும் நான் சொல்லுவேன். இப்போ அங்கித் திவாரி மேலே திண்டுக்கல் நீதிமன்றம் வந்து 15 நாட்கள் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு எஃப்ஐஆரும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது, அந்த எஃப்ஐஆர்னுடைய தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். அதான் பிரதர், எஃப்ஐஆரில் வந்து இவன் அந்த காரில் டாக்டர் வந்து பணம் கொடுக்கறத வாங்கி வச்சதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ரூமில் வந்து போட்ட சோதனையப்போ நிறைய பேப்பர்ஸு, ஃபைல்ஸு, எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து வந்து இதெல்லாம் வந்து பிரதர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சுரேஷ் பாபுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த காவேரியில் இருக்கக்கூடிய மணல் குவாரிலாம் இருக்குல்ல, மணல் அல்ற இடம், நான் அங்கே தான் இருக்கேன், விசாரணையில் இருக்கேன்னு இவன் சொல்லியிருக்கேன், அது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரதமர் அலுவலகத்திலிருந்து தான் எனக்கு வந்து விஷயம் கொடுத்தாங்க, அதாவது உங்கள் பேரில் இப்படி ஒரு வந்து இது கேஸ் இருக்குது,
நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அது இருக்குது. அடுத்தது இந்த பணத்தெல்லாம் நீங்கள் எனக்கு வந்து ஹவாலாவாக தர முடியுமா அப்படின்னு கேட்ட விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இது இந்த இப்போ பிரதமர் அலுவலகத்திலேருந்து தான் உனக்கு இவனுக்கு வந்து பார்த்தா தகவல் வந்திருக்குன்னா இந்த பணம் ஏன் அது வரைக்கும் போகக்கூடாது? அப்போ தமிழக காவல்துறை நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போகணும்னு நான் சொல்லுவேன், சோதனை செய்யணும்னு சொல்லுவேன். ஏன் பிரதமர் நரேந்திர மோடினா கொம்பா முளைச்சிருக்கு. அடுத்தது வந்து இது பதர் ஓபிஎஸ் வந்து நம்ம ஸ்டேட்டில் சிஎம்மாக இருக்கும் பொழுது நம்ம ஸ்டேட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் வந்து பதர் இது ரைடெலாம் நடந்துச்சு. அதுபோல் பிரதமர் அலுவலகத்தில் ரைடு நடக்கணும்னு சொல்லுவேன். இன்னொன்று பிரதர் இன்னொன்று சொல்லட்டுமா பிரதர், இந்த அமலாக்கத்துறைக்கு ஹெட்டாக ஒருத்தர் இறக்கான், அவன் பேர் சஞ்சய் குமார் மிஸ்ரா, எஸ்கே மிஸ்ரான்னு சொல்லி. அவனை மூணு தடவை அவனுடைய வந்து பதவியை வந்து பிரதர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மூணாவது முறையாக அந்த பதவியை வந்து பிரதர் இது எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்குன்னா, இவரை விட்டால் உங்களுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையாப்பா, இவர் தான் உங்களுக்கு, அதாவது இவரை விட்டால் உங்களுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையாப்பா, ஏன் நீங்கள் வந்து இவரை மட்டும் சொல்கிறீங்க? மூணாவது முறையாக இவருக்கு மட்டும் அவருடைய பதவி காலத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு கூட இவனுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஏன்னா இவங்களுக்கு சிறந்த கூலிப்படை தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நபர் எஸ்கே மிஸ்ரான்னு நான் சொல்லுவேன். யாருக்கு? நரேந்திர மோடிக்கு, அமித்ஷாவுக்கு. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் வந்து சவுக்கு சங்கர், இப்போ ஒரு இடி ஆஃபீஸரை வந்து அரெஸ்ட் பண்ணோம், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், ஆனால் அப்படி செய்வதற்கு முன்னாடி சிபிஐ கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கணும், அப்படி கேட்டு வழக்கு அவங்களே எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் நடவடிக்கை வந்து எடுத்துருக்கணும். அது ஒரு தப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இன்னைக்கு இடி அதிகாரி மேலே கை வச்சுட்டீங்க, நாளைக்கு வந்து துரைமுருகன்லேருந்து எல்லா அமைச்சரும் வந்து ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் தமிழ்நாடு அரசுக்கு விடுத்துருக்கிறாரு. இவனெல்லாம் ஸ்டீமிதி கேஸ்லேயே போக்சோல உள்ளே போட்டிருக்கணுங்க. அதை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய, அதை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அன்னைக்கு செய்யாமல் போன தப்பு தான். இவெல்லாம் அன்னைக்கு வெளியே பேசிக்கிட்டு இருக்கான். இவன் யார் முதல்ல? ஏய், சிபிஐக்கு கொடுக்க முடியாதரா? இப்போ நீ என்னடா பண்ணுங்கிற நான் கேட்குறேன். சிபிஐக்கு கொடுக்க முடியும், ஏன்டா சிபிஐக்கு தரணும்? சிபிஐ மட்டும் என்ன இதுவும் அயோக்கியமா? அப்புறம் சிபிஐயும் அவனுங்களுக்கு கீழே தானே வருது, அமித்ஷா மோடிக்கு கீழே தானே வருது. என்ன பிறகு அதுக்கு நீங்கள் சிபிஐ, நீங்கள் அதுக்கு சிபிஐக்கு கொடுக்காம, அங்கித் திவாரி நல்லவர், அவர் 20 லட்சம் ரூபா பணம் வாங்கவில்லை, அந்த பணம் மாயமாக பறந்து வந்து காரில் இருந்து விட்டது அப்படின்னு இந்த வழக்கை வந்து முதல் முடிச்சு வச்சிடலாம். அதுக்கு இதுதான் சமம் நான் சொல்லுவேன். நல்லா பாருங்க, ஒருத்தர் லஞ்சம் வாங்குறான், அவன் மாட்டுறான், கையும் குளமாக மாட்டுறான், அதற்கான எவிடன்ஸ் இருக்கு, அவன் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துக்கு வந்து பதர் சோதனை செய்ய போறாங்க. இது ப்ராசஸ்ஸு. இது வந்து பதர், இது வந்து யார் வாங்கினாலும் இதுதான் ப்ராசஸ்ஸு. இதில் பாருங்கள், பாஜகக்காரன் ஒரு பக்கெட்டு வெளியே வரான், இவன் அண்ணாமலை ஒரு பக்கெட்டு கத்துறான். இதில் வந்து இவனுங்க வந்து இப்போ கட்சியோடைய கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம் ஒரு பக்கெட்டு பாதுகாப்புக்கு வருது. இதெல்லாம் மத்தியில் இவன் வரான் பார்த்தீங்களா? யார்? சரக்கு சங்கர். இவன் தான் அமலாக்கத்துறைக்கும் புரோக்கரு. நீ அமலாக்கத்துறை செஞ்ச தப்பா இல்லையான்னு சொல்கிறான்னா நீங்கள் இது நீங்கள் தொட்டுட்டீங்க, இப்போ அவங்க உங்களை இதை தொடுவாங்க, அப்போ இங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் தூக்கி உள்ளே போடுவாங்க, தமிழ்நாட்டை எப்படி காட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா? இவன் பண்ண தப்பை பேசுகிறானா? இவன் பண்ண தப்பே விட்டுட்டான், இவனை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இவன் இப்போ வந்து உங்களை எல்லாத்தையும் வந்து தூக்க போகிறான். அப்போ இவன் எவ்வளோ பெரிய புரோக்கராக இருப்பான்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்டவனை தமிழக அரசு வந்து ஸ்டீமதி விஷயத்தில் போக்சோல உள்ளே வச்சுருந்தா, அதாவது இப்படிப்பட்டவனெல்லாம் தமிழக அரசு இன்னமும் வேடிக்கை பார்த்துச்சுன்னா இந்த ஸ்டேட்டில் பல குழப்பங்களை கொண்டுட்டு வருவானுங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று பிரதர், இந்த சாவர்கர் சங்கர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் கிளர்க்காக இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து பிரதர் ஜட்ஜஸை பற்றி வாயை விட்டு அதற்காக கைது செய்யப்பட்டு இது தண்டனை பெற்று உள்ளே போய் அந்த பதவியிலிருந்து இவன் என்ன வேலையில் இருந்தானோ அதிலிருந்து நிரந்தரமாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது செட்டப்பில் இறங்குறாங்க. 3.5 கோடி 4.5 கோடிக்கு சவுக்கு டாட் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் லெவலில் காரு, புது அப்பார்ட்மெண்ட்டு, இந்த பணம், இந்த சொத்துலாம் ஒருவேளை அந்த வந்து இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்க்கும் பொழுது அங்கே இந்த மாதிரி வந்து இப்போ இது லஞ்சம் வாங்கியோ இல்லை, இங்கே எப்படி இந்த இவன் இப்போ எப்படி பண்ணுனான் அங்கித் திவாரி? அதுபோல் நிறைய பேருக்கு அப்போ கால் பண்ணி உங்கள் பேரில் நாங்கள் வந்து ரைடு விட போகிறோம், நாங்கள் உங்கள் பேரில் விசாரணை செய்ய போகிறோம்,
உங்கள் பேரில் கேஸ் போட போகிறோம் அப்படி சொல்லி மிரட்டி வாங்கின பணமா, இல்லை இப்போ அதிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ இந்த அண்ணாமலை, பிஎல் சந்தோஷ், அமித்ஷா, நரேந்திர மோடி, வாலாக்கள் போன்றவங்கள்ட்டருந்து வாங்கின பணமா அப்படிங்கிறத லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவசியம் விசாரணை செய்யணும்னு சொல்லுவேன். ஆனால் இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்கு பாருங்க, இதை வந்து ஈடி என்னைக்காவது ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கா? ஆனா அப்படி அப்படி வந்து ஒண்ணுமே இல்லாதவன் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இது நான் என்ன சொல்றேன்னா, சட்டத்துக்கு புறம்பாதான் அந்த பணம் வந்திருக்குன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்டவனும் பாருங்க, இந்த அமலாக்கத்துறைக்கு தான் வக்காலத்து வாங்குறான். இவனுக்கெல்லாம் கூட்டு களவாணிகள்னு சொல்ல வரேன் நான். இதை நம்ம மட்டும் சொல்லலை, ஒன்னா சேர்ந்து கூத்தடிச்சிட்டு நீ நல்லவன் நீ நல்லவன் ஆனா நாமெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த அதே கும்பலை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் தான் இவன் வந்து இத்தனை கோடிக்கு கார் வாங்கிட்டான், இவ்வளவு பெரிய இடம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஆதாரத்தை போட்டு வீடியோ மேல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் ஒன்று சொல்றேன் பிரதர், தமிழ்நாட்டில் ஈடிய வச்சு ரைடு பண்ணி நம்ம லாக் பண்ணி ஒரு பயம் கொடுத்துலாம் மிரட்டலாம் நினைச்சா இவனுக்கு என்னடா ஈடியவே லாக் பண்ணி ரைடு விடுவாங்க நினைக்கிறீங்களா? இதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கணும்னு நான் சொல்றேன் நான். அடுத்த அதாவது 2024 பாஜக தவிர்த்து இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுனால் கண்டிப்பாக முதல் வேலையாக இந்த கூலிப்படையான அமலாக்கத்துறையை கலைக்கணும்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவையில்லைன்னு சொல்லுவேன். இவ்வளவு நேரம் டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.